ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த கந்தரக நிகழ்ச்சி மூலமாக சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த கந்தரக செய்திகள் உங்கள் வாழ்க்கையில் பலத்த தாக்கத்தையும் கிரியைகள் உண்டு பண்ணுவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கிருபை நாள் நம்மோடு கூட இடைப்படுவதாக. ஆண்டவர் வார்த்தைகளுக்கு நேராக நிம்மதியங்களை திருப்போம். அப்போஸ்தலன் பவுல் ரோமர்களின் நிருபம் 12:14 உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதே என்று சபையாதிருங்கள். இதனால் செய்தியின் தலைப்பு உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிங்கள். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த சத்தியம் கடினமானது போல காணப்படலாம். ஏனென்றால் நம்ம துன்பப்படுத்துகிறவங்களை நம்ம ஈஸியாக துன்பப்படுத்த நினைப்போம். நம்மளை யார் நமக்கு விரோதமாக தீமை செய்கிறவங்க, நமக்கு விரோதம் பேசுகிறவங்கள நம்ம பேசுவது எளிதான ஒரு காரியம். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷரிடத்தில் திரளான ஜனங்களிடத்தில் இயேசு சொல்கிறார், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக, உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று இயேசு சொன்னார். இந்த இடத்துல அப்போஸ்தலன் பவுல் ரோமபுரிக்கு எழுதுகிற சபைக்கு அவர் எழுதும்போது சொல்கிறார், என்ன எழுதுகிறாரு, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதை அன்றி சபையாதிருங்கள் என்று சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம யாரெல்லாம் துன்பப்படுத்துகிறாங்களோ அவங்களை ஆசீர்வதிச்சு கொண்டே இருங்க. உங்களை யாரெல்லாம் துன்பப்படுத்துகிறாங்களோ அவர்களுக்காக நீங்கள் ஆசீர்வதிக்கணும், சபிக்கவே கூடாது. உங்களை துன்பப்படுத்துகிறவங்களை சபிக்காதிருங்கன்னு சொல்கிறார். அதே அதிகாரம் 21:1 வாசிக்கும்போது அவர் சொல்கிறார், நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையின் நன்மையினாலே வெல்லு. எனக்கு அருமையாக தேவஜனமே, இந்த நாட்களில் அன்பு தனித்து போன நாட்களாக இருக்கிறது. இன்றைக்கு தேவ அன்பை இன்றைக்கு தேவ ஜனங்களாகிய சபையார் இன்றைக்கு இழந்து கொண்டிருக்கிறார்கள். தேவன் தம்முடைய ஜனங்கள் மேலே ஊற்றின அந்த அன்பு குறைந்து கொண்டு இருக்கிறது. ரோமர் 5:5 சொல்லுது, மேலும் நமக்கு அல்லப்பட்ட பரிசுத்த ஆவியினால தேவ அன்பு நம் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. ஊற்றப்பட்டிருக்கிற அந்த அன்பு வெட்கப்படுத்தாது என்று வேதம் சொல்கிறது. ஆனால் இன்றைக்கு அந்த ஊற்றப்பட்ட அன்பு இன்றைக்கு மாம்சீகத்தையும் கடந்து இன்றைக்கு உலக பிரகாரமான அன்பினால, மாயமுள்ள ஒரு அன்பினால இன்றைக்கி அநேக தேவ ஜனங்கள் நிறைந்திருக்கிறார்கள். வேதம் தெல்ல தெளிவாய் சொல்லி அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், உங்களை துன்பப்படுத்துகிறவளை ஆசீர்வதிங்கள். ஒரு கடினமான ஒரு சத்தியம். ஆனால் தேவன் முடியாத ஒரு காரியத்தை நம்ம செய்ய சொல்லவே மாட்டார். உங்கள் நிந்திக்கிறவர்களுக்காக துன்பப்படுத்துக்கலாம் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். யார் உண்மையாக ஜெபம் பண்ணுவாங்களோ அவர்களை உண்மையை ஆசீர்வதிப்பாங்க. எனக்கு அருமையாக தேவ ஜனமே, இன்றைக்கு அநேக தேவ ஜனங்கள், அநேக தேவ பிள்ளைகள் அநேகர் கஷ்டத்துக்குள்ளே, பிரச்சனைகளுக்குள்ளே, போராட்டங்களுக்குள்ளே கடந்து செல்கிறதை காண முடிகிறது. அப்படி செல்லும்போது அவர்கள் வாழ்க்கை ஒரு விரக்தி, ஒரு கோபம், ஒரு எரிச்சல் இதோடவே வாழ்கிறார்கள். இன்றைக்கு கோபம் எரிச்சலாய் மாறி, எரிச்சல் மனக்கசப்பாய் மாறி, மனக்கசப்பு வைராக்கியமாய் மாறி இன்றைக்கு உலகத்தில் பிசாசு நம் வாழ்க்கையில் ஜீவிக்கும்படி, பிசாசு நம் வாழ்க்கையை ஆளுகை செய்யும்படி நம்ம இடம் கொடுத்துருக்கிறோம். கசப்போடு வைராக்கியத்தோடு இன்றைக்கி அநேக தேவ ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வேதம் என்ன சொல்கிறது, உங்களை துன்பப்படுத்துகிறவர்கள் ஆசீர்வதிங்கள். ஆசீர்வதிப்பது என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல, அது ஒரு கஷ்டமான ஒரு காரியம். ஏனென்றால் நம்மை துன்பப்படுத்துகிறவங்க எப்படியெல்லாம் நமக்கு துரோகம் பண்ணாங்களே, எப்படியெல்லாம் நமக்கு விரோதம் பேசினாங்களே, எப்படியெல்லாம் விரோதமாக காரியங்களை செய்தார்களே, இவர்களுக்காக எப்படி ஜெபம் பண்ணுவது, இவர்களுக்காக எப்படி இவர்களை எப்படி ஆசீர்வதிப்பது. வார்த்தைகளை சில நேரத்தில் ஆசீர்வதிச்சிடலாம், ஆனால் நம்ம கிரியைகளால், நம்முடைய கையில் கொடுத்துருக்க பிரயாசங்களினால் நாம் மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. எனக்கு அருமையாக தேவ ஜனமே, தேவன் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை, அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை நம் வாழ்க்கையில் கட்டிடுவாராக. உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துவர்களுக்காக நாம் ஜெபம் செய்யும்போது கர்த்தர் வல்லவரும் காரியங்களை செய்வார். யார் ஜெபிக்கிறாங்களோ அவங்க ஆசீர்வதிப்பாங்க. ஒரு அருமையான குடும்பத்தை நான் அறிவேன். கர்த்தர் அந்த குடும்பத்தில் அளவில்லாத கிருபைகளையும் ஆசீர்வாத நன்மையும் அவள் கட்டளிட்டிருந்தார். பக்தியுள்ள, பயபக்தியுள்ள குடும்பம், கர்த்தருக்கு பயந்து நல்ல வியாபாரம் செய்து கொண்டிருந்தாங்க. அவங்க தொழில் நல்ல விளைச்சலை, நல்ல ஆசீர்வாத நன்மைகளை கர்த்தர் கொடுத்தார். அவங்க நிலங்கள் நல்ல விளைச்சல் உண்டாயிற்று. அவங்க தொழிலெல்லாம் செழித்தது. கர்த்தர் அவங்க வாழ்க்கையை ஆசீர்வதித்தார். அவர்கிட்ட வேலை செய்து கொண்டிருந்த நபரத்தில் அவங்க அநேக பொறுப்புகளை கொடுத்தாங்க. இவர்கள் தம்பி இந்த காரியத்தை செய்யுங்க, இந்த காரியத்தை செய்யுங்க என்று அநேகத்தில் அவர்கள் பொறுப்புகள் கொடுத்து காரியங்கள் நடப்பித்து கொண்டிருந்தார்கள். காலங்கள் செல்ல ஆரம்பித்தது. ஒரு 3 வருஷங்களுக்கு பிறகு திடீர்னு ஒரு அவங்களுக்கு ஒரு ஃபோனில் ஒரு அழைப்பு வந்தது. இது மாதிரி குறிப்பிட்ட இடத்துலேருந்து ஃபோன் அழைப்பு வந்தது. எவ்வளவுத்துக்கு நீங்கள் கடைசியாக எவ்வளவுத்துக்கு அந்த வியாபாரத்தை, அந்த பெரிய அவங்க வைத்துக்கொண்ட நிறுவனத்தை கடைசியாக எத்தனை கோடிக்கு முடிப்பீர்கள் என்ற ஒரு செய்தி வந்தது. அவர் சொன்னாங்க, நான் இருக்கிற மாதிரி இல்லையே, இல்லை நாங்கள் எல்லாம் வியாபாரம்லாம் முடிச்சிட்டோமே, ஃபைனலாக இவ்வளோதான் கொடுக்குறதுன்னு பேசி கொண்டிருந்தோம். இந்த காரியங்கள் கேட்டவங்க அதிர்ந்து போனார்கள். சொன்ன காரியங்களை புரியவில்லை. ஃபோன் கட் பண்ணிவிட்டு என்ன காரியங்கள் நடந்திருக்குது என்பதை காரியங்களை குறித்து அவர்கள் ஆராய ஆரம்பித்தார்கள். ஆராயும் போது தான் தெரிந்தது, அவர்கள் யாரை நம்பி கொடுத்தார்களோ, அந்த பொறுப்பை கொடுத்தார்கள். அவர்கள் அந்த முதலாளிக்கு தெரியாமையே
அந்த நிறுவனத்தை விற்பதற்கு அவர்கள் விலை பேசிவிட்டு அதற்கான ஒரு தொகையை வாங்கிவிட்டார்கள். மீதமுள்ள தொகைக்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள். நிறுவனம் கை மாறுகிற ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்தில் அவங்களுக்கு செய்தி வருகிறது. கேட்ட உடனே அவர்கள் மிகவும் நொந்து போனார்கள். ஆண்டவர் நோக்கி பிரார்த்தித்தார்கள். அந்த இரவு அவங்களால் தூங்கவே முடியல. ஆண்டவரே, எவ்வளோ கடினப்பட்டு நாங்கள் இந்த நிறுவனத்தை நாங்கள் கட்டி எழுப்பினோம், இத்தனை தொழிலாளர்கள் வேலைகள் கொடுத்தோம், எல்லாரையும் நாங்கள் பயபக்தி கத்தருக்குள்ள பயந்து நாங்கள் எல்லாருக்கும் சரியானபடி செய்தோம், ஆனால் நான் நம்பி கொடுத்தவர்கள் எங்களை மோசம் போக்கிவிட்டார்கள் என்று ரொம்ப வேதனை, ரொம்ப மனக்கசப்பு, கஷ்டம், வேதனை. இதன் வழியாக ஒரு மாதத்து மேல் கடந்து சென்றார்கள். தேவ கிருபையினால் அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவள் கண்டுபிடித்து எல்லாமே முடிக்கப்பட்டது. ஆனால் பெரிய ஒரு நஷ்டத்தை அவள் கொடுக்க வேண்டியது ஆயிற்று. ஏனென்றால் அவளுக்கு பவர் ஆஃப் அட்டானி அவரிடத்துல கொடுத்துருந்ததுனால அவளை ஒன்றும் செய்ய முடியல. அதனால் அந்த வாங்கின தொகையை அவள் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை. பல கோடிகள் அவங்களுக்கு நஷ்டம் உண்டாயிற்று. அது நடுவில் கண்ணீர் நடுவில் அவள் கடந்து சென்றார்கள். அந்த சகோதரர் வழியில் பார்க்கிற போது அவர் குறித்த காரியங்களை கேட்கிற போதெல்லாம் கோபமும் எரிச்சலும் பயங்கராக்கியம் உண்டாக ஆரம்பித்தது. அப்படி அவர் கடந்து சென்று ஆரம்பித்தார்கள். ஒரு நாள் ஆண்டவர் வார்த்தைகள் வாசித்து தியானிக்கும் போது கர்த்தர் அந்த வார்த்தைகளை கொண்டு அவர்களோடு பேசினார். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதே என்று சபியாந்திருங்கள் என்ற வார்த்தைகள் அவங்களோட இடைப்பட ஆரம்பித்தது. ஆண்டவரே, சகோதரனை சபிக்கிறது தவிர வேறு வார்த்தைகள் எனக்கு தெரியல, ஆனால் அவங்களோட வார்த்தைகள் சொல்கிற ஆசீர்வதிக்க சொல்கிறேன். உங்களுக்கு மனதாரங்களை செய்ய முடியல, அந்த கிருபை எங்களுக்கு தாங்கன்னு ஆண்டவர் சமூகத்தில் அழுது ஜெபம் பண்ணி கர்த்தத்தில் அந்த கிருபை பலனை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே அந்த சகோதரன் அந்த குடும்பத்தை அவள் செய்கிற தொழில் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறோம். எங்களை ஏமாற்றி இவ்வளோ நஷ்டத்தை உண்டு பண்ணினார்கள், அவளை என்னை ஆசீர்வதிக்கிறோம் என்று அந்த சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜபித்தார்கள். ஒரு நாள் உபவாச விருது அவருக்காக ஜபித்தார்கள். ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நாங்கள் நம்பி ஏமாந்தோம், ஆனால் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், நீர் பார்த்து கொள்ளுங்க என்று அவர் ஒப்பு கொடுத்து ஜபிக்க ஆரம்பித்தாங்க. ரெண்டு நாளுக்கு பிறகு காலையில் அவர்கள் ஒரு முக்கியமான வேலைக்காக அவர் புறப்பட்டு கொண்டிருக்கிற வேலையில் வீட்டுக்கு முன்பாக ஒரு கார் வந்து நின்றது. அதில் இறங்கினவர் யார் அவளை ஏமாற்றி எல்லாவற்றையும் அபகரித்து போனாரோ அவரும் அவர் முழு குடும்பமும் அவர் நிறுவனத்தில் இருக்கிற எல்லாரும் வீட்டுக்கு முன்பாக வந்து நிற்கிறார்கள். என்ன செய்வது தெரியல. வீட்டுக்குள்ளே வந்தவங்க இந்த ஓனருடைய கால்களை பிடித்து கொண்டு ஏமாற்றினவர்கள் கால்களை விழித்து கொண்டு அவங்களை தங்கள் தவறு செய்து விட்டோம், உங்களை செய்ததினால எங்களுக்கு இரவு பகலாக தூக்கமில்லை, எங்கள் வியாபாரத்தில் அநேக நஷ்டம், நாங்கள் செய்த காரியம் தவறு என்று முழு குடும்பமாய் காலில் விழுந்து கதறி அழுது ஒப்பு கொடுத்து அது மாத்திரமல்ல எவ்வளோ நஷ்டம் உண்டாயிற்றோ எல்லாவற்றையும் எங்கள் திருப்பி கொடுக்குறோம் என்று எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்தார்கள். அது மட்டுமல்ல அவங்க கிட்ட இருந்த எல்லா சப்கான்ட்ராக்ட் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு நாங்கள் இந்த ஊரை விட்டே நாங்கள் கிளம்பி போகிறோம், இந்த அவமானத்தோடு இந்தியோடு அங்கே இருக்க விரும்பல, நாங்கள் செய்த தவறுக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம் சொல்லி அந்த முழு குடும்பமும் ஒப்பு கொடுத்து ஒரு காலில் விழுந்து வணங்கினார்கள். அதுக்கு பிறகு சொன்னாங்க, இல்லை இல்லை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க சொன்னாங்க, இல்லை இல்லை சொல்லிட்டு எல்லாவற்றையும் அவர் திருப்பிக் கொள்ளும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். ஆசீர்வதிக்கிறதுல ஒரு வல்லம் இருக்குது. உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு உணர்த்துதலை கொடுக்க விரும்புகிறார். இதே அதிகாரத்தில் அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறார், என்ன எழுதுகிறார், 19:20 வாசிக்கும், பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதிவு செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கு நாம் பழி வாங்க வேண்டும் நினைக்கிறோம். நாம் ஏமாற்றியவர்களை தீங்கு செய்தவர்கள் நாம் தீங்கு செய்ய வேண்டும், அவர்களை பழி வாங்க வேண்டும், அவர்கள் விரோதமாக காரியங்களை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம். எனக்கு அருமையாக தேவச்சனமே, பழி வாங்குதல் அது தேவனுக்குரியது. நீங்கள் நானும் பழி வாங்க தேவனமே அழைக்கலை, மற்றவர்களை நியாயம் தீர்க்க தேவனமே அழைக்கலை, மற்றவங்க வாழ்க்கையில் சாபமான வார்த்தைகளை கூறுவதற்கு தேவனமே அழைக்கலை. ஆசீர்வதிக்க வேண்டியது என்று சபியாதர்கள் வாய்த்தனம் சபிச்சிடாதீங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்களா, நாசமாக போயிடுவீங்க. உங்கள் கொழில், உங்கள் தொழில், உங்கள் குடும்பம் எல்லாம் நடுத்தோல் நிற்கும் என்று வாயத்தர தேவ ஜனங்களாகி நாம் சபிக்கக்கூடாது. அப்படிப்பட்ட சாபமான வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து புறப்படக்கூடாது. அதுக்கு மாறாக ஆசீர்வதிக்க வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அழைத்திருக்கிறார். கர்த்தர் சொன்னார் ஆபிரகாம் பார்த்து, ஆபிரகாமே உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவளை சபிப்பேன். சபிக்கிற வேலை கர்த்தருடையது. நாம் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். பழி வாங்குகிற காரியங்களை விட்டு நாம் விலக வேண்டும். நமக்கு விரோதமாக காரியம் செய்தவர்களை நாம் பழி வாங்கக்கூடாது. எனக்கு விரோதமாக காரியம் செய்து விட்டாய் அல்லவா, உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று சொல்லி ஏவல் ஆட்கள் மூலமாக, மனிதர்கள் மூலமாக, பலவிதமான காரியங்கள் மூலமாக கொலை மிரட்டல் விடுகிறது, கூலி ஆட்கள் ஏவுகிறது. உலக மனுஷர்களுக்கும் ஆண்டவர் ஜனங்களுக்கும் என்ன வித்தியாசம்? இன்னைக்கு உலக ஜனங்கள் அப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். உலகம், உலகத்தை சார்ந்து, உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்தவர்களாக இன்றைக்கு அநேக தேவ ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாமும் அப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி தேவன் நம்மை அழைக்கவில்லை. இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கவே கூடாது.
இந்த உலகம் பழி வாங்குற காரியங்கள், இந்த உலகம் பழி வாங்குறதுக்காக எதையும் செய்ய துணிஞ்ச உலகம் இது. மனுஷன் ஏமாற்றினதுக்காக ஜீவனை எடுக்க துணிஞ்ச இந்த உலகம், அப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கல. பழி வாங்குவதல் தேவனுக்குரியது, தேவன் பார்த்துக் கொள்வார். பவுல் என்ன எழுதுகிறார் வாசிக்கிறார், எழுதும்போது அவர் என்ன எழுதுகிறார், நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கியனுக்கு இடம் கொடுங்கள். அன்றையும் உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமா இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. இப்படி செய்வதனால அக்னி தழல் அவன் தலையின் மேல நீ குவிப்பாய் என்று அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறார். உன் சத்துரு பசியா இருக்கிறானா, அவனுக்கு போஜனத்தை கொடு. சத்ரு நீ விரோதிக்கிறவர்கள், உன்னை ஏமாற்றினவர்கள், உன்னை துக்கப்படுத்தினவர்கள், உன்னை தொந்தரவு செய்தவர்கள், உனக்கு விரோதமாக பேசினவர்கள், உன்னை அவமானப்படுத்தி நிந்தைப்படுத்தினவர்கள் தாகமாக இருக்கார்கள். அவள் தாகம் கொடுங்க, தாகத்தை தீர்க்க தண்ணீர் கொடுங்க. கத்திரங்களை ஆசீர்வதிக்கிட்டு எனக்கு அருமையாக தெய்வ ஜனமே, வேதம் தலந்தெளிவாய் சொல்கிறது, நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையின் நன்மையினால் வெல்லு. நீ நிந்திக்கிறவர்களுக்காக துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜபம் பண்ணுங்க. ஆசீர்வதிக்க வேண்டியதே என்று சபியாதிருங்கள். தீமை செய்கிறவளை ஆசீர்வதிங்கள். எனக்கு அருமையாக தேவஜனமே, தேவன் அப்படிப்பட்ட பலனை கொடுப்பார். நீங்கள் அந்த மனக்கசப்பை மேற்கொள்ள முடியும். உங்களுக்குள்ள கசப்பு வைராக்கியம் போராட்டத்தை உங்களால் மேற்கொள்ள முடியும். தேவனுடைய கிருபை சார்ந்து நில்லுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். தேவன் உங்களை கனப்படுத்துவார், மேன்மைப்படுத்துவார். நீங்கள் ஒரு பாவங்களை ஒரு மன்னிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. நாம் சகோதரர் செய்த குற்றங்கள் நாம் மன்னிக்க வேண்டும். மன்னியாத சுவாபத்தோடு தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அப்படிப்பட்ட கசப்போட வைராக்கியத்தோடு ஆண்டவர் ராஜ்யத்துக்குள்ளே நம் இலைப்பாறலுக்குள்ளே பிரவேசிக்கவே முடியாது. தேவ ஜனமே, ஆண்டவர் பார்த்துக்கொள்வார், கர்த்தர் பார்த்துக்கொள்வார். கர்த்தருடைய கிருபைக்கு, கர்த்தருடைய வல்லமைக்கு, கர்த்தருடைய அபிஷேகத்துக்கு விட்டு கொடுப்போம். அதுக்கு பிறகு அந்த தொழிலதிபர் கர்த்தர் இன்னொருவரை ஆசீர்வதித்து இன்னும் உயர்த்தினார். நன்மையினால் குருபையினால் கர்த்தர் இடை கட்டினார். அவர் இழப்புகள் எல்லாம் சரி கட்டப்பட்டது. ஒரே மாதத்தை எல்லாவற்றையும் அவர் திருப்பிக் கொண்டார். இந்த தீமை, இந்த வார்த்தைகள் அவள் வாழ்க்கை மேற்கொள்ள ஆரம்பித்தது. பல கோடிகள் இழந்தவர் ஆண்டவருடைய வார்த்தை சார்ந்து கொண்டார். கர்த்தர் எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்து கனப்படுத்தி மேன்மைப்படுத்தினார். அதுதான் ஆண்டவருடைய அன்பு, அதுதான் ஆண்டவருடைய வல்லமை. உங்களை துன்பப்படுத்துறதில் சபிச்சு கொண்டிருக்காதீங்க. உங்களை சபித்திருப்பீங்களா? ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நான் சபித்தேன், மன்னியும், சாபமான வார்த்தைகளை ஆசீர்வாதமாக மாற்றுங்க. ஆண்டவரே ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீரோட தேவனுடைய பாவத்தை தேடுங்கள். கர்த்தர் கிருபை பாராட்டுவார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளை ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். வார்த்தைகளை தேவ சமூகத்தில் கேட்டு எல்லா தேவ ஜனங்கள் பிள்ளைகள் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். இப்போதே கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய கிருபை இறங்கி வரும்படி ஜெபிக்கிறோம். ஆணி பாய்ந்த கரங்களை ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்குறோம். ஆண்டவரே தேவ பிரசன்ன வல்லவரும் காரியங்களை செய்வதாக மகிமை, தேவன் மகிமையான காரியங்களை செய்யுங்கப்பா. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே துன்பப்படுத்துறவர்களை ஆசீர்வதிக்கிற ஒரு கிருபையை தாரும். ஆண்டவரே கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம். பழி வாங்குதல் உமக்குரியது ஆண்டவரே, நீர் பார்த்துக் கொள்வீர் என்று உமையை சார்ந்து இருக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே நீந்திக்கிறவர்களுக்காக துன்பப்படுத்துவர்களுக்காக ஜெபம் பண்ண உதவி செய்யுங்க, ஆசீர்வதிக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தனை கட்டிடும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். வியாதி படுக்கையில் பலவீனத்தோ சுகவீனத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பார்களான கர்த்தருடைய ஆவியானவர் இப்போதை தொட்டு குணமாக்குவீராக. தெய்வீக வல்லமை வெளிப்படும் ஜெபிக்கிறோம். சுகமளிக்கிற வல்லமை கிரியை செய்வதாக கிருபையின் கரலை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாம ஒன்றே மகிமைப்படுவதாக இப்படி கரல் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய வல்லமையான பிரசன்னம் வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.